துளையல் படத்தில் அழகு நாலு மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் அப்படிங்கிற படத்துல பால் நிர்ணயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன். இப்ப நம்ம ஒவ்வொரு உயிரினங்கள்லயும் செல்லுல இருக்கு, அந்த செல்லுல குரோமோசோம்கள் இருக்கு. அந்த குரோமோசோம்களை ரெண்டு வகையா பிரிப்போம், உடல் குரோமோசோம் அல்லது ஆட்டோசோம் அல்லது சோமாட்டிக் குரோமோசோம் அப்படின்னு நம்ம ஒரு வகை இருக்கு. இன்னொரு வகை வந்து அல்லோசோம் அல்லது செக்ஸ் குரோமோசோம் அல்லது பால் குரோமோசோம் நம்ம சொல்றோம். இந்த ஆணா பெண்ணா அப்படிங்கறத நிர்ணயிப்பதற்கான ஜீன்கள் வந்து இந்த அல்லோசோம்கள்ல தான் இருக்கு. அல்லோசோம்ல ரெண்டு வகை இருக்கு, எக்ஸ் குரோமோசோம்னு ஒரு வகை இருக்கு, ஒய் குரோமோசோம்னு ஒரு வகை இருக்கு. சரி, இப்ப இந்த பால் நிர்ணயத்துல வேறுபட்ட இனச்செல் பெண் உயிரிகளை பத்தி நம்ம பார்க்கலாம். வேறுபட்ட இனச்செல் பெண் உயிரிகள்னா என்ன அப்படின்னா, சில இனத்துல ஆண்கள் வந்து வேறுபட்ட இனச்செல்களை உற்பத்தி பண்ணுவாங்க. எக்ஸ் உள்ள ஒரு விந்து செல்லு அல்லது ஒய் உள்ள விந்து செல் அது மாதிரி உற்பத்தி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெட்டிரோகேமெட்டிக் ஆண்கள்னு பேரு. அப்ப ஆண்கள் மட்டும்தான் இரண்டு வகையான விந்து செல்களை உற்பத்தி செய்யறாங்களா? அப்படி கிடையாது. சில விலங்கினத்துல பெண்களும் இரண்டு வகையான விந்து செல்களை அண்டசெல்களை உற்பத்தி செய்கிறார்கள். அது மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல் அப்படின்னு பேர், வேறுபட்ட இனச்செல் பெண் உயிரிகள் அப்படின்னு பேர். இங்க பாருங்க, ஆண் உயிரிகள் ஒரே இந்த இனத்துல பொறுத்தளவு வேறுபட்ட பெண் இனச்செல் உயிரிகள் இருக்காங்க பாத்தீங்களா. அதுல சில அந்தி பூச்சிகள், வண்ணத்து பூச்சி, மீன்கள், ஊர்வன, பரப்பன, இந்த உயிரினத்துல இது மாதிரி ஹெட்டிரோகேமெட்டிக் ஃபீமேல் அனிமல் இருக்காங்க. அப்ப இந்த இனத்தை பொறுத்தளவு ஆண் உயிரிகள் வந்து ஒரே வகையான இனச்செல்களை உருவாக்குவார்கள். அதாவது எக்ஸ் உள்ள விந்து செல் தான் அவங்களுக்கு இருக்கும், அல்லது இன்னொரு விந்து செல் உருவானா அதுலயும் எக்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் அந்த ஆண் உயிரினங்களை ஹோமோகேமெட்டிக் அல்லது ஒத்த இனச்செல் உருவாக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இந்த அந்தி பூச்சி, வண்ணத்து பூச்சி, மீன்கள், ஊர்வன, பரப்பன, அதுல பெண் உயிர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண் உயிர்கள் ஹெட்டிரோகேமெட்டிக் என்று அழைப்பார்கள். ஹெட்டிரோகேமெட்டிக்னா வேறுபட்ட இனச்செல்லை உருவாக்குபவர்கள், அதுதான் ஹெட்டிரோகேமெட்டிக் பேரு. இப்ப ஏன்னா பெண் உயிரினத்துல பால் குரோமோசோம் இருக்கும் இல்லையா, எக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற குரோமோசோம் இருக்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாறுபட்ட குரோமோசோம்கள். அது மாதிரி இருக்கும்போது இவ்வகையான பெண் உயிரினங்கள் மாறுபட்ட இனச்செல்களை உருவாக்குவார்கள். அதனால அவங்களுக்கு வந்து ஹெட்டிரோகேமெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதுல ரெண்டு வகை இருக்கு. அதாவது இப்ப இந்த எக்ஸ் ஒய் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அதாவது ஹெட்டிரோகேமெட்டிக் ஆண்கள்ல நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த இடத்துல கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்றதுக்காக அந்த எக்ஸ் குரோமோசோமுக்கு பதிலா இசட் அப்படிங்கிற பேரை கொடுத்துடுறோம், ஒய் குரோமோசோமுக்கு பதிலா டபிள்யூ அப்படிங்கிற பேரை கொடுத்துடுறோம். சரி, இப்ப வேறுபட்ட இனச்செல் பெண் உயிரினங்கள்ல இரண்டு வகை பால் நிர்ணயம் இருக்கு, இசட் ஜீரோ, இசட் இசட் வகை பால் நிர்ணயம், இன்னொன்னு இசட் டபிள்யூ, இசட் இசட் வகை பால் நிர்ணயம். இரண்டு வகை இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் வகை நம்ம பார்ப்போம், இசட் ஜீரோ, இசட் இசட் வகை பால் நிர்ணயம். இவ்வகையான பால் நிர்ணயம் சில அந்தி பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள், வீட்டு கோழிகள் இது போன்ற விலங்கினங்கள்ல நடக்குது. என்ன நடக்குது பாருங்க, இப்ப பெண் உயிரினம் இந்த ஜீரோ போட்டு கீழே கூட்டல் குறி பிளஸ் குறி போட்டுனா அவங்க பெண், ஆண்னா இது மாதிரி ஒரு சிம்பிள் போடுறோம். அப்ப பெண் உயிரினத்துல உடல் குரோமோசோம் ஆட்டோசோம் ஆட்டோசோம் ரெண்டு செட் ஆட்டோசோம் நான் போட்டிருக்கிறேன், பிளஸ் இசட் ஜீரோ, இதான் இசட் ஜீரோ, இதான் பால் குரோமோசோம் அல்லது அல்லோசோம்னு சொல்றோம், இசட் ஜீரோ அப்படின்னு இருக்கு. அதே ஆண்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு செட் ஆட்டோசோம் இருக்கு, ஏ ஏ பிளஸ் இசட் இசட், அல்லோசோம்னு சொல்றாங்கல்ல பால் குரோமோசோம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, இசட் இசட், இதான் வந்து பேரண்ட், பினா பேரண்ட், பெற்றோர்கள் இது மாதிரி இருக்குங்க. அப்ப பெற்றோர் என்ன பண்ணணும், இன முதிர்ச்சி அடையும் போது அவங்களுக்கு இனச்செல்லாக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும் போது குன்றல் பிரிவு, மியாசிஸ் அப்படிங்கிற பிரிவு நடக்கும். அந்த பிரிவு நடக்கும் பொழுது கேமிட் ஃபார்ம் ஆகுது. கேமிட் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஏவும் இந்த இசட்டும் சேர்ந்து ஒரு அண்டசெல்ல உற்பத்தி செய்யுது, ஏவும் இசட்டும் சேர்ந்து ஒரு அண்டசெல்ல உற்பத்தி செய்யுது. இன்னொரு ஏ ஆட்டோசோம் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டோசோமும் இந்த ஜீரோவும் சேர்ந்து இது ஒரு அண்டசெல்ல உற்பத்தி செய்யுது. அப்ப இந்த இடத்துல பெண்கள் வந்து இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா இரண்டு வகையான அண்டசெல்களை உற்பத்தி செய்யறார்கள், இசட் உள்ள ஒரு அண்டசெல்லு,
இன்னொண்ணுல இசட் கிடையாது, இசட் கிடையாதுங்கிறதுனால நம்ம ஜீரோ போட்டுக்கிறோம். இசட் இல்லாத ஜீரோ உள்ள ஒரு அண்டசெல் உற்பத்தியாது. அப்ப இந்த இடத்துல இரண்டு வகையான அண்டசெல்களை பெண்கள் உருவாக்குகிறார்கள். அதனால இவங்க வந்து வேறுபட்ட இனச்செல் பெண்கள், அது வேறுபட்ட இனச்செல் உருவாக்கிகள் அல்லது ஹெட்ரோகேமெட்டிக் பெண்கள். அர்த்தம் இதே இடத்துல ஆண்கள் பாருங்க, ஆண்கள் இது மாதிரி இருக்காங்க, ஏ ஏ பிளஸ் இசட் இசட். இங்க வந்து விந்து செல் உருவாகும் போது இந்த ஏவும் இந்த இசட்டும் சேர்ந்து ஒரு விந்து செல்லை உருவாக்குறாங்க. இது ஒரு விந்து செல். இன்னொரு ஏ இருக்குல்ல, இன்னொரு ஏவும் இந்த இசட்டும் சேர்ந்து இன்னொரு விந்து செல்லை உருவாக்குறாங்க. அப்ப ரெண்டு விந்து செல்லுமே இசட் இருக்கு, இசட் அப்படிங்கிற அந்த குரோமோசோம் இருக்கு. அப்ப இது ரெண்டுமே இசட் தான் இருக்குது. நீங்க எத்தனை விந்து செல் உருவானாலும் அத்தனை விந்து செல்கள்லயும் இசட் தான் இருக்கும். அப்ப இசட் என்று சொல்லக்கூடிய ஒரே வகையான விந்து செல்கள் தான் இந்த ஆண்கள்லாம் உற்பத்தி செய்யறாங்க. அதனால இவங்களுக்கு பேரு ஹோமோகேமெட்டிக் ஆண்கள். இப்ப இந்த அந்தி பூச்சி, வண்ணத்து பூச்சி, வீட்டு கோடிகள்லாம் ஆண்கள் தான் ஹோமோகேமெட்டிக்கா இருப்பாங்க, பெண்கள் வந்து ஹெட்ரோகேமெட்டிக்கா இருக்காங்க. இப்ப இரண்டு வகையான அண்டசெல்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த அண்டசெல்ல இந்த விந்து செல்லோட இணையும் போது பாருங்க, இந்த இசட் உள்ள அண்டசெல்ல இந்த இசட் உள்ள விந்து செல்லோட இணையும் போது இந்த ஏவுக்கும் இந்த ஏவும் போட்டுக்கிறோம் பிளஸ் இந்த இசட்டு இந்த இசட்டு. இது மாதிரி இருந்தா இவங்க யார் அப்படின்னு சொன்னா ஆண்கள். சரி, இது வந்து இந்த ஓ உள்ள அண்ட செல்ல இசட் உள்ள விந்து செல்லோட இணையதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏ இந்த ஏ ரெண்டு ஏவும் போட்டுக்கிறோம் பிளஸ் இந்த இசட்டு இந்த ஓவ இங்க போட்டுக்கிறோம். இவங்க வந்து பெண், என்ன பெண் மாதிரி இருக்குல்ல இந்த குரோமோசோம் இருக்கு இல்லையா, இது மாதிரி அமைப்பு இங்க இருக்கிறதுனால இது வந்து பெண் உயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத வந்து இப்படிதான் வந்து பால் நிர்ணயிக்கப்படுது. அப்ப இசட் உள்ள அண்ட செல்லு இசட் உள்ள விந்து செல்லோட கரு வரும் போது ஆண் உயிரியாகவும், ஓ உள்ள இசட் இல்லாத அல்லது ஓ உள்ள அண்ட செல்லு இசட் உள்ள ஒரு விந்து செல்லோட கருவுரை செய்யும் பொழுது அது பெண் உயிரியாகவும் வளர்கிறது. இவ்வகையான பால் நிர்ணயத்தின் பேர் தான் இசட் ஜீரோ இசட் இசட் வகை பால் நிர்ணயம் அப்படின்னு பேரு. அடுத்தது இதுல இரண்டாவது வகை இசட் டபிள்யூ இசட் இசட் வகை பால் நிர்ணயம். இந்த பால் நிர்ணயம் எதுல நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜிப்சி அந்தி பூச்சின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் முதுகெலும்பு வெர்டிபிரேட் அனிமல் இருக்கு இல்லையா, அதுல மீன்கள் அது பிஷஸ், அப்புறம் ஊர்வன ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா இசட் டபிள்யூ இசட் இசட் வகை அப்படின்னு அர்த்தம். அந்த இசட்ங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து இதான் இசட் டபிள்யூ இசட் இசட் சொல்றோம். அந்த இசட்ங்கிறது இது வந்து எக்ஸ குறிக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது, இது எக்ஸ குறிக்கிறது. டபிள்யூங்கிறது ஒய்ய குறிக்குது, ஓகேவா. அப்ப இப்ப இதுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பெண்ணு, இவங்க எல்லாம் ஆணும் அர்த்தம். இப்ப எக்ஸ் எக்ஸ் உள்ள எக்ஸ் எக்ஸ் சொன்னாலே நாம பெண்கள் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூடாது. எக்ஸ் எக்ஸ்ங்கிறது அந்த மாதிரி ஜிப்சி அந்தி பூச்சிகள் மீன்கள் ஊர்வன பரப்பன இதுலயும் இருக்கு அப்படிங்கிறத இங்க நினைச்சுக்கணும். அப்ப அந்த எக்ஸ் எக்ஸ்ங்கிறதுக்கு பதிலாக இசட் இசட்னு கொடுத்துறோம். இப்ப இதுல பெண் உயிரினங்கள் பாருங்க, பெண் உயிரினத்துல ஆட்டோசோம் இருக்கு பிளஸ் இசட் டபிள்யூங்கிற ரெண்டு பால் குரோமோசோம் இருக்கு, இரண்டு வகையான பால் குரோமோசோம் இருக்கு. அதே மாதிரி ஆண்கள்ல ரெண்டு ஆட்டோசோம் பிளஸ் இசட் இசட் அப்படிங்கிற ரெண்டு அல்லோசோம் இருக்கு. இப்ப இதுல குண்டல் பருப்பின் மூலமா இனச்செல் உருவாகும். அப்ப பெண்கள் அண்ட செல் உருவாகும் இல்லையா, இந்த ஏ இந்த ஏ இருக்குல்ல இந்த ஏ இந்த இசட்டும் சேர்ந்து ஒரு அண்ட செல்ல உருவாக்கிடுது. மீது இந்த ஏவும் இந்த டபிள்யூ இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அண்ட செல்ல உருவாக்கிடுது. அப்ப இசட் உள்ள அண்ட செல் ஒண்ணு டபிள்யூ உள்ள ஒரு அண்ட செல் ஒண்ணு உருவாகுது. அப்ப இரண்டு வகையான அண்ட செல் இங்கு உருவாக்கப்படுகிறது. அப்ப இவங்க வந்து வேற்றியல்பு இனச்செல் பெண் உயிரிகள், அதாவது ஹெட்ரோகேமெட்டிக் பெண் உயிரிகள். யாரு இந்த ஜிப்சி அந்தி பூச்சி மீன்கள் ஊர்வன பரப்பனால பெண்கள் தான் ஹெட்ரோகேமெட்டிக் சொல்றாங்க. ஆண்கள் பாருங்க, இந்த ஏவும் இந்த இசட்டும் சேர்ந்து ஒரு ஸ்பெர்ம உருவாக்குது, இந்த ஏவும் இந்த இசட்டும் சேர்ந்து ஒரு ஸ்பெர்ம உருவாக்குது. அப்ப ரெண்டு ஸ்பெர்ம்லயுமே பாத்தீங்கன்னா இசட் தான் இருக்கு. அப்ப ஒரே வகையான விந்து செல்கள் தான் இருக்கு. அப்ப இவங்க வந்து ஹோமோகேமெட்டிக் ஆண்கள் இருக்கு. இப்ப இது ரெண்டும் சேர்ந்து முதல் தலைமுறை உயிரினங்களை உருவாக்குறாங்க. இந்த இசட் உள்ள அண்ட செல்லு இசட் உள்ள விந்து செல்களோட இணைந்து இணையும் போது ஏ ஏ பிளஸ் இங்க ஒரு இசட் இங்க ஒரு இசட் இது மாதிரி இருந்தா யாரு இவங்க எல்லாம் வந்து ஆண்கள், இவங்க வந்து ஆண். சரி, இது மாதிரி டபிள்யூ உள்ள ஒரு அண்ட செல்லு இசட் உள்ள ஒரு விந்து செல்லோட இணையுது. அப்ப ஏ ஏ பிளஸ்
இந்த z இங்க போட்டுறோம் இந்த w இங்க போட்டுறோம் இது மாதிரி யாருக்கு இருக்குது பெண்ணுக்கு தான இருக்குது இவன் வந்து பெண் உயிரினம் அப்ப இங்க ஆணா பெண்ணா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது யாருன்னா பெண் உயிரிகள் தான் தீர்மானிக்குது ஏன்னா பெண்கள் தான் இரண்டு வகையான அண்ட செல்கள் உருவாக்குறாங்க அப்ப z உள்ள அண்ட செல் z உள்ள விந்து செல்லோட இணையும் போது ஆண் w உள்ள அண்ட செல் z உள்ள அந்த z உள்ள விந்து செல்லோட இணையும் போது zw பெண் உயிரியாக மாற்றும் ஏன்னா பெண்கள் தான் அதுல ஹெட்டரோகேமிக் அப்ப இந்த உயிரினத்தை பொறுத்தளவு ஆணா அல்லது பெண்ணாங்கிறது தீர்மானிக்கிறது யார் கையில இருக்குன்னா பெண் இனத்தினுடைய கையில இருக்கு அப்ப இந்த அந்தி பூச்சி வண்ணத்து பூச்சி மீன்கள் ஊர்வன பரப்பன இதுல எல்லாமே பெண்கள் தான் ஹெட்டரோகேமெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இது வந்து பாத்துங்க இது ஒரு 5 மார்க் க்வெஸ்சன்ல கேட்பாங்க அடுத்த கிளிப்பிங்ல அடுத்த வீடியோல அடுத்த லெசனை பத்தி பார்க்கலாம் நன்றி